Hi friends, welcome to my new vlog. In this video, we will see MGR Jayalalitha, Kalaignar, and Anna. பறக்கும் சிலை வடிவத்தில் ஒரு சிலை வச்சிருக்காங்க. அதற்கு பின்னாடி இரட்டை இலை சின்னம் இருக்கு. நினைவிடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தண்ணீர் தொட்டி அமைப்புல மன அமைதியை தூண்டுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வடிவமைப்பு நினைவிடத்தினுடைய அழக இன்னும் கூட்டுது. தண்ணீர் தொட்டிய தாண்டினோடனே டாக்டர் எம்ஜிஆருடைய செலை வச்சுருக்காங்க. அதற்கு பக்கத்திலேயே செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சிலையும் வச்சுருக்காங்க. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான நீர்த்தொட்டி வடிவம் வச்சுருக்காங்க. அந்த நீர்த்தொட்டியில் மணிமண்டபத்தினுடைய பிரதிபிம்பம் விழுகுது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மணிமண்டபத்துக்கு போகிற வழியில் இரண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் செட்டப் பண்ணி நல்லாவே பராமரிச்சுட்டு வராங்க. நீள் வடிவத்தில் இருக்கக்கூடிய தனித்தொட்டியை சுற்றியுமே வேலி அமைச்சு அதனை சுற்றியுமே தோட்டம் அமைச்சு பராமரிச்சுட்டு வராங்க. முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம். நினைவிடத்தின் மையப்பகுதியில் பெரிய ஸ்தூபி நிறுவிருக்காங்க. சமாதியில் பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா எம்ஜிஆர்னு பொறிக்கப்பட்டிருக்கு. மேல் பகுதியில் பூக்களால் அலங்கரிச்சிருக்காங்க. பக்கத்திலே ஒரு விளக்கு இருக்குது. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் வச்சுருக்காங்க. முன்பகுதியில் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பெயர் தோற்றம் மற்றும் மறைவு தேதிகள் பொறிக்கப்பட்டிருக்கு. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவிடத்தில் பல வளைந்த தூண்களை வடிவமைச்சு அது மையப்பகுதியில் இருக்கிற ஸ்தூபியை நோக்கி இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நாம் பார்த்துருக்க நினைவிடம் தான் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடம். இந்த வடிவமைப்பு பீனிக்ஸ் பறவையை போன்ற தோட்டத்தில் தான் வடிவமைச்சிருக்காங்க.
என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கமே சிங்க சிலைகளை வச்சுருக்காங்க. ஃபீனிக்ஸ் பறவையின் வடிவமைப்பை ஒத்தே டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவருடைய நினைவிடம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பக்கவாட்டில் இறக்கைகள் விரித்த நிலையில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சமாதியில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் வச்சுருக்காங்க. கல்லறையின் மேற்பகுதியில் பூக்களால் அலங்கரிச்சிருக்காங்க. முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயர், தோற்றம், மறைவு தேதிகள் மற்றும் அமைதி வளம் வளர்ச்சி அப்படின்னு அவங்க சொன்ன தாரக மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. நினைவிடத்திலிருந்து வெளிவர பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கார்டனிங் செட்டப் பண்ணி அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நினைவிடம் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நினைவிடம் தான். உள்ளே நுழைஞ்ச உடனே இரண்டு யானை தண்டங்கள் ஒன்றை ஒன்று நோக்கி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. மணி மண்டபத்தில் இருக்கிற ஸ்தூபி நடுவில் இருக்கிற மாதிரி காட்சி அளிக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பேரறிஞர் அண்ணா சிலையை தந்தங்களுக்கு நடுவில் வச்சுருக்காங்க. அதற்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கார்டனிங் செட்டப் மணி மண்டபம் வரைக்குமே அமைச்சிருக்காங்க. அந்த கார்டனுக்கு மத்தியில் அறிஞர் அண்ணா சொன்ன கருத்துக்களான கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிறத எழுத்துக்களால் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. நினைவிடத்திற்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா கிரானைட்னால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்லான ஆப்பிள் சிலையை வச்சுருக்காங்க. அறிஞர் அண்ணா நினைவிடத்தில் நுழைஞ்ச உடனே பெரிய ஸ்தூபி வச்சுருக்காங்க. அறிஞர் அண்ணாவின் கல்லறையில் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறதுன்னு பொறிக்கப்பட்டிருக்கு. கல்லறையின் மேல் பகுதி பூக்களால் அலங்கரிச்சிருக்காங்க. முன்பகுதியில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெயரும் அவருடைய தோற்றம் மற்றும் மறைவு தேதிகளும் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸ்தூபியினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரியான வடிவமைப்பு இருக்குது.
இப்போ நாம் பார்க்குற நினைவிடம் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நினைவிடம். நமது லட்சிய வழியில் குறுக்கிடும் முட்டுக்கட்டைகளை கண்டு பதறாமல் அவைதான் நமது பாதையை ஒழுங்குபடுத்தவும் நமது பயணத்தை உறுதிப்படுத்தவும் உதவுகின்றன என்று கருதி கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞர். கலைஞர் அவருடைய கருத்துக்களை அவருடைய நினைவிடத்தில் பொறிச்சிருக்காங்க. தலைவர் கலைஞருடைய திருவுருவ படத்திற்கு கீழே ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறார்னு எழுதியிருக்காங்க. நினைவிடம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிச்சிருக்காங்க. சுற்றுச்சுவர் முழுவதும் தலைவர்களுடைய படங்களும் மற்றும் அவர்கள் சொன்ன கருத்துக்களும் பொறிச்சிருக்காங்க. நினைவிடத்தில் அமைஞ்சிருக்கிற தோட்டத்தில் ஒரு பெண் சங்கு உதிர மாதிரி ஒரு சிலை வடிவமைச்சிருக்காங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அறிஞர் அண்ணா சொன்ன கருத்துக்களை எழுத்துக்களால் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.